வணக்கம் நண்பர்களே. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தலைக்கவசம் ஹெல்மெட். 100 ரூபா முன்னாடி ஃபைன் இருந்தது, இப்போ வந்து அந்த ஃபைனை வந்து 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. 100 ரூபாயிலிருந்து இப்போது 1000 ரூபாய் அபராதம். அபராதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தப்புகளை தடுத்து நிறுத்திடுமா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறி. நம்ம அபராதத்தை கூட்ட நம்மள்கிட்ட சிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினப்பாங்க. முன்னாடி என்ன, ஏய் மாட்டினா 100 ரூபா ஃபைன்ரா, வாடா நம்ம இந்த சந்தில் பூந்து போயிடுவோம் அப்படின்னு நினப்பானுங்க. இப்போது 1000 ரூபா அபராதம் அப்படிங்கும்போது, ஏய் மாட்டினா 1000 ரூபாடா, அந்த சந்தில் அந்த ரோடே வேணாம், வா இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னா போவாங்களே தவிர, அந்த தவறை வந்து இந்த அபராதம் தடுக்குமா அப்படிங்கிறத இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இதை நம்ம வேறு மாதிரி யோசிச்சு பார்ப்போமா. இப்போது வந்து 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இதே வேறு மாதிரி யோசிச்சு பார்ப்போம். ஹெல்மெட் போடாமல் வர்றவங்களுக்கு ஃபைன் போடுறத விட ஹெல்மெட் போட்டுட்டு வர்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது பணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அதாவது கரெக்டாக ஹெல்மெட் போட்டுட்டு வரக்கூடிய பர்சன்ஸுக்கு 500, இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன பேட்ஜு, அந்த மாதிரி ஒரு கௌரவிக்க விதமாக. இப்போ ஒரு நம்ம கவர்மெண்ட்டு சிம்பிள் பதிச்சா ஒரு பேட்ஜ், இவங்க வந்து ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். சிக்னலில் இருக்க ஒரு 10 பேர் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பேட்ஜ், இவங்க வந்து கரெக்டானவங்க அப்படின்னு நெஞ்சில் அதை ஏந்தி போகும்போது எப்படி இருக்கும்? ஒரு 10 பேர், 100 பேர், அது எப்படி இருக்கும்? எல்லோரும் குத்திட்டு போகணும்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பேஜாவோ இல்லை ஒரு 500 ரூபா காசாவோ ஒரு ரிவார்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கேட்கலாம், ஏன்பா இத்தனை கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியுமா, பொருளாதாரம் என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், எந்த ஒரு விஷயமே வந்து ஆசையை தூண்டுனா அது வந்து நடக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இதை வந்து ஏற்கனவே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், சதுரங்க வேட்டை உட்பட. ஒரு சிக்னலில் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர்த்துக்கு கொடுத்தா போதும், 500 ரூபான்னு வச்சா கூட வெறும் 2500 ரூபா. நம்ம எவ்வளவோ கோடி செலவு பண்ணுறோம், நமக்கு தெரியும் இலவசம் அது இதுன்னு எவ்வளவோ செலவு பண்ணுற நாம் ஒரு 2500 ரூபா ஒரு சிக்னலில் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர்த்துக்கு அந்த ரிவார்டை கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை பேனர்களாகவோ இல்லை ஒரு விளம்பரமாகவோ டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை சிக்னலுக்கு சிக்னல் அந்த போஸ்ட் மரத்தில் வந்து அந்த அந்த ரிவார்டு கொடுத்து அதை ஃபோட்டோவோ வச்சா 5 பேர்த்துக்கு கொடுத்தா போதும், நமக்கு அந்த பணம் கிடைக்காதா அப்படின்னு 5000 பேர் ஹெல்மெட் போடுவோம். ஏய் ஹெல்மெட் போட்டு போனால் ரிவார்டு கிடைக்கும்டா, ஒருவேளை இன்றைக்கி நமக்கு கிடைச்சா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை ஒரு நாளைக்கு செஞ்சால் பத்தாது, அப்பப்போ அங்கங்கே ஒரு 4 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வேறு வேறு இடங்களில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட நோக்கம் தவறை தடுக்கிறதா இல்லை தவறு செய்ய வச்சு அதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஈட்டுறதா? தவறு செய்தவங்கள தண்டிக்கிறத விட தவறு செய்யாதவர்களை ஊக்குவித்தால் தவறு செய்கிறவங்களும் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொரு ஃபைனுக்கான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக, குடித்து விட்டு 2வது முறை மாட்டினா 15000 ரூபா ஃபைன். அப்போ முதல் முறை வந்து அரசாங்கம் வந்து சலுகை கொடுத்துருக்காங்க குடிக்கிறவங்களுக்கெல்லாம், எப்படி இருக்குது? நியாயமாக வந்து இதை விற்கிறதே தப்பு, ஆனால் அந்த காசில் கவர்மெண்ட்டு நடக்குது அப்படிங்கிறது அதை விட பெரிய கேவலமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து சலுகை, எப்படி குடிக்கிற குடிமகன்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, நல்ல விஷயம். ஆனால் குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னா அந்த ஒயின் ஷாப்புக்கு அவன் எப்படி போவான்? ஏன்னா ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவன் மட்டுமா குடிக்க போக முடியும்? ஏன்னா அவன் வேணால் நடந்து போகலாம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கவனா 5 கிலோமீட்டர் நடந்து வந்து வாங்கிட்டு திருப்பி 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியா போவான்? இல்லை இந்த ஒரு காமெடியில் வந்து பஸ்ஸு ஒன்று விடுங்க, குடிக்கிறவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு ஒன்று விடுங்க, நாங்கள் ஏறி அதில் இறங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அன்றைக்கி அது காமெடியாக இருந்தாலும் இன்றைக்கி அது வந்து அப்படி தான் இருக்குது. குடிக்கிறவங்களுக்குன்னு தனியாக பஸ் எதுவும் இருக்கா? இல்லை குடிக்கிறவங்கெல்லாம் நார்மல் பஸ்ஸில் ஏறுனா குடிக்காமல் ட்ராவல் பண்ணக்கூடிய பயணிகளோட நிலைமை நினச்சி பாருங்கள். அப்போது இந்த குடிக்கிறவங்க எப்படி போவாங்க? குடிச்சிட்டு 2-வீலர் ஓட்டக்கூடாது, பஸ்ஸில் போனால் பயணிகளுக்கு பிரச்சனை, குடிக்காமையும் இருக்க முடியாது, அரசாங்கம் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணவும் பண்ணாது. எப்படி குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஃபைன் போடுறத விட அந்த குடியை விற்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக நாம் தான் ஃபைன் போடணும்னு நினைக்கிறேன் நான். இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம்,
குடிக்கிற குடிமகன்கள் அனைவரும் உங்கள் டூவீலருக்கு இன்றைக்கே டிரைவர் போடுங்க. உடனே வந்து இந்த ஓஎல்எக்ஸ் இது மாதிரியான ஏதாவது ஆப்பில் வந்து உடனே டிரைவர் வேணும் டூவீலர் லைசன்ஸோட அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து நீங்கள் எல்லாம் உங்கள் டூவீலருக்கு டிரைவர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். டிரைவர் போட்டு நீங்கள் போயிட்டு குடிச்சிட்டு இல்லை வாங்கிட்டு திருப்பி வந்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா ஒயின் ஷாப்லேயும் பார் இருக்குது. இப்போ பார் இல்லைன்னா கூட அவன் வாங்கி நடு ரோட்லேயே நின்று குடிக்க முடியாது, வீட்டுக்கு போய் தான் குடிச்சாகணும், இல்லை அவன் வேறு எங்கேயோ போய் தான் குடிச்சாகணும். ஒயின் ஷாப்பு பக்கத்துலேயே பார், இங்கே வாங்கி இங்கே பொறுமையாக ஆற அமர நிதானமாக உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா குடிப்பா அப்படின்னு சொல்லி பாரையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாரில் குடிச்சுப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டிரைவர் தான் போட்டுக்கணும், அதை தவிர வேறு வழி இல்லை. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் தீயணைப்புத்துறை வண்டிகளுக்கு வழிவிடாதவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம். உண்மையாலுமே போட்டதிலே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதோட ஈவன் ட்ராவல் பண்ணி சீக்கிரமாக போகலாமா அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் போகிற உயிரை வந்து நம்மளால் திருப்பி கொண்டுட்டு வர முடியாது, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வழிவிட்டு தான் ஆகணும். நம்ம அரசாங்கம் செய்ததில் இது வந்து உண்மையாலுமே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு 10,000ல இதை விட அதிகமாக கூட ஃபைன் போடலாம் வழி விடாமல் வழியை மறிச்சிட்டு போகிறவங்களுக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் வந்து அப்பா இழந்தவங்க குழந்தைகள் இழந்தவங்க இப்படி நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஆம்புலன்ஸையாவது நம்ம எப்படியாச்சும் பார்த்துறோம், அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நல்ல விஷயம். ஆனால் இங்கேயும் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு வழிவிடலை அப்படின்னா 10,000 ரூபா ஃபைனு. ஆனால் உயிரை குடிக்கக்கூடிய அந்த மதுவை வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 15,000 ரூபா ஃபைன். எப்படி இதுக்கு ஃபைனை கூட போட்டிருக்கலாமே. சரி அது போகட்டும், நம்ம வந்து அந்த தீயணைப்புத்துறை வாகனங்களுக்கும் சரியா ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும், நல்ல விஷயம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து 5,000 ரூபாய் அபராதம். சரி இன்சூரன்ஸ் ரைட்டு, இன்றைக்கி வந்து பல கோடி மக்கள் இருக்காங்க, பல கோடி மக்கள் வந்து வாகனங்கள் ஓட்டிக்கிருக்காங்க, எல்லாருமே இன்சூரன்ஸ் போடுறாங்க, பல கோடி மக்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கப்படுறது சில லட்சம் பேருக்கு தான். அப்போ மிச்ச பணம்லாம் என்ன ஆகுது? மறுபடியும் வருஷா வருஷம் அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. ஏன் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இன்சூரன்ஸ் பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 2,000 ரூபாய் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம், அது ஆக்சிடெண்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஓகே அதுக்குள்ள விஷயத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஓகே அதுக்காக தான் நம்ம அந்த பணம் கொடுக்குறோம். அப்படி ஆக்சிடெண்ட் ஆகாத அந்த வண்டிகளுக்கு இப்போ 2,000 ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் முடிகிற அந்த நாளில் இவங்களோட சர்வீஸ் சார்ஜாக ஒரு 500 ரூபாயோ 700 ரூபாயோ இல்லை பாதிக்கு பாதி, 2,000 ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னா 1,000 ரூபா எடுத்துக்கிட்டு மிச்சம் 1,000 ரூபாயை அந்த கஸ்டமருக்கே திருப்பி கொடுக்கலாம்ல. அப்படி கொடுத்தா எல்லாருமே இன்சூரன்ஸ் போடுவாங்கல்ல. ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதோட அத்தியாவசியம் என்னன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரம் சில லட்சம் வாகனங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சூரன்ஸுக்காக பல கோடி பேத்துக்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இதை நம்ம என்றைக்காச்சும் கவனிச்சிருக்கோமா? இப்போ இது சாதாரணமாக ஒரு சின்ன வாகனங்களுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா ரைட்டு, இதே கார் இதுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், 15,000 ரூபா 20,000 ரூபா அப்படின்னு. சாதாரணமாக காருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, இப்போல்லாம் 22,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படின்னும்போது 22,000 ரூபா ஒவ்வொரு வாகனத்துக்கும், நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற அத்தனை வண்டி அப்படியே கற்பனை மட்டும் பண்ணி பாருங்களேன், இது எத்தனை கோடி ரூபா வந்து இதில் ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஏன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது? நான் அப்படியே கொடுக்கணும்னு சொல்லலை. ஒரு ஏன்னா இவங்க வந்து நிறையா பணம் கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை தான். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஆக்சிடென்ட் ஆகாத வண்டிகளுக்கு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அந்த பயனாளர்களுக்கே திரும்பி கொடுத்தா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக இன்சூரன்ஸ் போடுவாங்களே. ஏய் இது நமக்கு ரொம்ப அத்தியாவசியம் தான்டா, நமக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு பணம் கிடைக்கும், அப்படியே இல்லைன்னா கூட நமக்கு கொடுத்ததில் பாதியாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு 90% பேராவது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான சாத்தியம் இதில் கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இல்லாதவங்களுக்கு 5,000 ரூபா ஃபைன்.
ஓட்டுநர் உரிமம் இல்லாதவங்களுக்கு 5000 ரூபா ஃபைன். ஓகே, நல்ல விஷயம், எல்லாரும் லைசன்ஸ் எடுக்கணும். ஆனால் ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் இருக்கக்கூடிய புரோக்கர்களை உங்களால் ஒழிக்க முடியுமா? நீங்கள் இந்தியன் படத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம லைசன்ஸ் எடுக்கிறலாம் ரைட்டு, அங்கே எடுக்க போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதில் நல்லா தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அந்த விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஒருத்தன் தானாக போய் ஒரு லைசன்ஸ் போட்டுட்டு வரணும், இல்லை ஒரு வண்டிக்கு எஃப்சி எடுக்கணும் அப்படின்னா அதில் 1008 நொட்டை சொல்லுவாங்க. நாங்கள்லாம் நிறையாவே அனுபவிச்சுருக்கோம், ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே நம்ம இதை வந்து அனுபவிச்சுருப்போம். அதே விஷயத்தை ஒரு புரோக்கர் மூலமா போகும்போது ஃபெயிலியரே கிடையாது. உடனே நம்ம வந்து எஃப்சி போடுறதா இருக்கட்டும், லைசன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், உடனே செஞ்சுட்டு வந்துடலாம். ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்களை அரசாங்கம் ஒழிக்குமா? நாமளே நேரடியாக போய் ஃபார்மை ஃபில் பண்ணி அங்கே ஒரு ஆள் அதுக்குன்னு உட்கார வைங்க. ஏன்னா நிறையா பேர் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமல் இருப்பாங்க, அதுக்கு அங்கே ஒரு ஹெல்ப்பரை உட்கார வைங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து, அப்பா இந்த கவுண்டருக்கு போ பணம் கட்டு, இந்த கவுண்டருக்கு போ இந்த சலானை கொடு, அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஓ ஆஃபீஸர் வருவார், ஓட்டி காட்டு, உனக்கு லைசன்ஸ் இந்த கவுண்டரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாமே. எதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் புரோக்கரை நாடி போகணும்? அதுவே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறது ஒரு பக்கம், அது இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸரை விட அவங்க பண்ணுற அலப்புறை தான் பெரிய அலப்புறையாக இருக்குது, அந்த சைன் பண்ணுறவரை விட. அப்படிங்கும்போது இந்த லைசன்ஸ் எடுக்கக்கூடிய முறைகள் எளிமையாக்கப்பட்டால் இன்னும் லைசன்ஸ் எடுக்கிறவங்கெல்லாம் அதிகமாகவாங்க, லைசன்ஸும் எடுப்பாங்க. நம்மளோட நோக்கம் தவறை குறைக்கணும் அப்படிங்கிறதானே தவிர அதை வச்சு வருவாயிட்டுறது இல்லை. அதே மாதிரி இந்த எஃப்சி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு டவுட் இருக்குங்க. எஃப்சி எடுக்கும்போது நான் இதை கேட்கணுன்னே இருந்தேன் ரொம்ப நாளாக. நீங்கள் எஃப்சி எடுக்க போனால் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணி கொண்டு போய் காட்டுவோம் வண்டியை. சரி, இப்போ ஒரு வண்டி நல்லா ஓடுறதுக்கு அந்த வண்டியோட இன்ஜின் செக் பண்ணணும், புகை கக்குதா, கண்டிஷனாக இருக்கா அப்படிங்கிறது. அடுத்தது பிரேக் தரமாக இருக்கா, ஓகே. அடுத்தது டயர், வண்டியோட டயர் என்ன, நடு ரோட்டில் வெடிச்சிடக்கூடாது, வண்டி இழுத்துட்டு போயிடும். இந்த டயரு, இன்ஜினு, வாகனத்தோட தரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது இத்து போயிருக்குதா, நம்ம தட்டினாலே தெரிஞ்சிடும்ல இந்த தகரமாக இத்து போயிருக்குதா, இல்லை நல்ல தகரமாக இருக்கா. இந்த மாதிரி வண்டியோட தரத்தை செக் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம். அந்த பெயிண்ட்டு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன், சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க மேலே, அந்த வண்டி நல்லா தரமாகவே இருக்கும், ஒரு கோடு மேலே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டை பார்த்துட்டு நல்லா பெயிண்ட் அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல, பெயிண்ட்டு சரியில்லைன்னா வண்டி ஓடாதா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இன்ஜின் தரமாக இருக்கணும் ரைட்டு, பிரேக் தரமாக இருக்கணும், டயர் தரமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாகங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டோரு இது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது வேற. ஆனால் அந்த பெயிண்ட்டு ஒரு சின்ன யாச்சும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் போதும், அதையும் போய் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பெயிண்ட்டு கொஞ்சோண்டு இதாக இருந்தால் வண்டி ஓடாதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். உங்களுக்கும் இந்த சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள், அது காரு, பைக்கு, கனரக வாகனங்கள் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், உண்மையாலுமே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், எங்கேயாச்சும் மூளைக்கு எப்படி மூளைக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த சிக்னல் போஸ்ட் இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் அப்படின்னு போட்டு அதை வந்து வச்சுருப்பாங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வைக்கணும்ல. இந்த இடத்துல நான் முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். முன்னாடியெல்லாம் நம்ம இந்த சிக்னல் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் அப்படி வந்து இப்படி இருக்கும் இல்லையா, அதில் வந்து போர்டு தொங்கும். அந்த போர்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஊருக்கு செல்லும் வழி, இது வந்து இந்த கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு அந்த இடத்துல போர்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பி போய்க்குவோம், நம்ம எங்கே போகணுமோ அந்த போர்டை பார்த்து படித்து நம்ம போய்க்குவோம். ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய போர்டுகளையும் சரி, அந்த கட்ட சென்ட்ரு டிவைடர் இருக்கும்ல அந்த சிக்னலை ஒட்டி, அது எல்லாத்துலேயுமே நகைக்கடை விளம்பரங்களும் துணிக்கடை விளம்பரங்களும் தான் இருக்குது. அதாவது எந்த ஊருக்கு செல்லணும் அப்படின்னு நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமா ரைட்டில் போங்க, இங்கிட்டு போகணுமா ஸ்ட்ரைட்டாக போகணுங்க, இங்கிட்டு போகணுமா லெஃப்ட்டில் போங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துலலாம் இன்றைக்கி வந்து நகைக்கடை விளம்பரங்களும் துணிக்கடை விளம்பரங்களும் தான் அதிகமாக இருக்குது. அந்த சென்ட்ரு டிவைடராக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் நாம் போய்கிட்டு இருக்கிறது சாலை அப்படிங்கும்போது சாலை ஓரத்தில் வைக்கப்படுகின்ற அந்த
அந்த விளம்பரங்கள் சாலை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, இந்த ஸ்பீடில் தான் ஓட்டணும், இது இந்த பாதை இங்கிட்டு தான் திரும்பணும் அப்படின்றத தாண்டி, இது இந்த ஊருக்கு போகிற பாதை, இது இந்த தெருவுக்கு போகிற பாதை, இது இந்த கோயிலுக்கு போகிற பாதை அப்படின்னு இருக்கணும். ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, ஒரு சில இடங்கள்லாம் வந்து அது மாதிரி இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களாக இருக்கட்டும், இல்லை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பெருநகரங்களில் முக்கியமான இடங்கள்லாம் அந்த ஊருக்கு செல்லும் அந்த வழி அந்த போர்டெலாம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலான சிறிய நகரங்களில் இந்த இடத்துல அந்த போர்டில் அந்த இதே வந்து இருக்கிறதில்ல. நகைக்கடை விளம்பரங்களும் துணிக்கடை விளம்பரங்கள் தான் இருக்குது. அரசாங்கம் இதை மேலெல்லாம் வந்து கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். சாலையில் பயணிக்கக்கூடியவன் சாலையை பற்றிய விதிகளை தெரிஞ்சுக்கணும். எங்கு போகணுன்றத அவன் வந்து தெளிவாக ஒரு சிக்னலில் நிற்கிறான், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் அந்த போர்டை பார்த்து தெளிவாக போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போது அப்படி இருக்குதா? அந்த இடத்துல வந்து அவன் வந்து எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் யோசிச்சோ, இல்லை அக்கம் பக்கத்தினர்கிட்ட வந்து வழி கேட்டுவிடும். ஏன்னா நடுச்சிங்களா நிற்கும் போது வழி கேட்க முடியுமா? நீ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம்னா பேசுகிறதும் கேட்காது, எப்படி அவன் இது பண்ணி போவான்? இது வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இதுவுமே வந்து விபத்தை உருவாக்குறக்கு ஒரு வழியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். அரசாங்கத்துடைய நோக்கம் வந்து மக்களை வந்து வழி நடத்துவது, அவங்கள திருத்துவது, இதில் இந்த தவறுகளிலிருந்து வெளியே கொண்டு வரதா இருக்கணுமே தவிர அந்த தவறுகளை வைத்து சம்பாதிப்பதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நாம் மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் அரசாங்கத்தை குறையாக சொல்லலை, ஆனால் செய்கிற விஷயங்கள் மக்களை பாதிக்காமல் பாதுகாக்கிற அடிப்படையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டருந்து பணம் பறிக்கிறது நோக்கமாக இருக்கக்கூடாது, அவங்கள திருத்துறது நம்ம நோக்கமாக இருக்கணும். அபராதம் என்றைக்குமே ஒரு தவறை முழுமையாக திருத்தி விடாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கு உண்டான வழிகள் என்னவோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.